அத்தியாயம் 16 சேந்தன் அமுதன். கோட்டை வாசலின் பிரம்மாண்ட கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்க செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்கு காத்திருப்பவர்களைப் போல் நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லோருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. வாசலண்டை காவலர்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தயத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லோரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதிலிருந்து வீண் விவாதமும் சண்டையும் மூளலாம். வீண் சண்டைகளில் இறங்க இது தருணம் அல்ல. எனவே வந்தயத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் கம் என்ற மலரின் மணம் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன், திருநூறு, ருத்ராட்சம் முதலிய சிவசின்னங்கள் தரித்தவன் இரண்டு கைகளிலும் இரண்டு பூக்குடையுடன் நிற்பதை கண்டான். தம்பி, எல்லோரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்று அவனை பார்த்து கேட்டான் வந்தயத்தேவன். தங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா ஐயா என்றான் அந்த வாலிபன். இல்லை, நான் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன் என்றான் வந்தயத்தேவன். அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து கீழே இறங்கி நிற்பது நல்லது என்றான் வாலிபன். வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாயிருக்கட்டும் என்று வந்தயத்தேவனும் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னாய் என்று கேட்டான். இப்போது வேளக்காரப்படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்றான் அந்த வாலிபன். வேடிக்கை பார்க்கத்தானே? ஆமாம் என்றான் வாலிபன். அச்சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல நூறு மனித குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொளிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார படைகள் பற்றி வந்தயத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில், அது ஒரு முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேளக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்காப்பாளர் போன்றவர். ஆனால் மற்ற சாதாரண மெய்காப்பாளருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை காப்போம் என்று சபதம் எடுத்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் துர்கையின் சன்னதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்தவர்கள். அத்தகைய கடூர சபதம் எடுத்து கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகை இருப்பது இயல்புதானே? கோபுர வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் இரண்டு குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்கள் வலக்கையில் உயர பரந்த கொடி பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலோர் பின்வரும் வாழ்த்தொழிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டே வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க, வீரப்புலி கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க, வெற்றிவேல் வீரவேல், நூற்றுக்கணக்கான வழியுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிருக்கச் செய்தன. வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். வேளக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளிவரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோகலமாக இருந்தது. வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தயத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்ட நாயக்கர்களும் தான். பழுவேட்டையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தயத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உசித்தம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடமிருந்த இலச்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தயத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள் போவதே நல்லது. ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமே அல்லவா?
கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தயத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பல காத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிகவும் களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிட்டால் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். புஷ்பக்கடைகள் அருகில் சென்றதும் வந்தயத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்து கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியம். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இதை எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தயத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவனை அணுகினான். தம்பி, பூக்குடலைகளில் ஒன்றை காணோமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகி விட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன் என்றான் அந்த வாலிபன். எந்த கோயிலுக்கு நீ புஷ்ப கைங்கரியம் செய்கிறாய் என்று கேட்டான் வந்தயத்தேவன். தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா? ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போலிருக்கிறது. பெரிய கோவிலா அது என்றான். இல்லை இல்லை, சிறிய கோயில்தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டையர்களும் துர்க்கையம்மன் கோயிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை என்றான் அந்த வாலிபன். நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்கு ஏதேனும் சன்மானம் உண்டா என்று கேட்டான் வந்தயத்தேவன். எங்கள் குடும்பத்திற்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிவேதம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம் என்றான் அந்த வாலிபன். தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு நேரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் வந்தயத்தேவன். இந்நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட இராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால் என்று இழுத்தான் அந்த வாலிபன். தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தயத்தேவன் கேட்டான். அமுதன், என் பெயர் சேந்தன் அமுதன் என்றான் அந்த வாலிபன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவில் அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டமாயிருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்று தானே நீ சொல்ல தொடங்கினாய் என்று கேட்டான் வந்தயத்தேவன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றான் அந்த வாலிபன். என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டான் வந்தயத்தேவன். நகர எல்லையை தாண்டி கூப்பிடும் தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்துக்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். ஆஹா, அப்படியானால் உன் வீட்டிற்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இந்த இரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன் என்றான். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாகியசாலி என்றான் வாலிபன். அடடா, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஒருவேளை உன் தந்தை... என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டுமல்ல, என் தாய் பிறவியிலேயே துர்பாகியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள், போகலாம் என்றான் அந்த வாலிபன். அரை நாழிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தயத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இறைச்சலும் சந்தடியும் இங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு இருந்தது. பக்கத்தில் இரு குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த இரண்டு குடும்பத்தார் இக்குடிசைகளில் வசித்து வந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தயத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினான். பிறகு வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தயத்தேவனுக்கு அவளுடைய துர்பாக்கியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தயத்தேவன் கண்டான். கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக
ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மை உள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று அல்லவா? அமுதன் சில முத்திரைகளை செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். வந்தயத்தேவன் சாப்பிடும் போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர், அவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனப்பொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயக்கரும் கோட்டைக்குள்ளே தான் வசிக்கிறார்கள். மற்றும் சின்ன பழுவேட்டையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன் ஆசாரிகளும் கோட்டைக்குள்ளே இடமளிக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய பழுவேட்டையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் அங்கேயே இருந்தனர். துர்கையம்மன் கோயில் கோட்டைக்குள் தான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளர்களும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்ந்து கொண்டு வந்தயத்தேவனுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கையை போட்டு கொடுத்தான்.